ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் உணவே அமிர்தம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான, டேஸ்டியான, ஹெல்த்தியான ரெசிபிங்க. குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது டக்குன்னு செஞ்சிடலாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ரெசிபி. இதுக்கு பெருசாக எந்த பொருளும் தேவையில்லைங்க, நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செஞ்சிடலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. நான் வந்து 200 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட செய்யலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவில் தாங்க செய்ய போகிறேன். கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ஜலிச்சு தாங்க வச்சுருக்கேன். ஜலிச்ச கோதுமை மாவு அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றிக்கிறேங்க. 200 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா அதே ரேஷியோக்கு சர்க்கரை வந்து நான் மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடர் பண்ணியிருக்கேங்க. பவுடர் பண்ண சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சாதாரணமான சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூனுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேங்க. இது வந்து கொஞ்சம் வாசனைக்காக தான் சேர்த்துருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துருக்கேங்க. பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்க. சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு பெரிய ப்ராசஸ்ன்னு எதுவுமே கிடையாதுங்க. சர்க்கரை பவுடர் இல்லைன்னா பவுடர் பண்ண முடியாத பட்சத்தில் சாதாரணமான சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா நல்லா காய்ச்சின பால், சூடான பால் 1 டம்ளர் ஊற்றிக்கிறேங்க. பால் ஊற்றி ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். இதுக்கப்புறமா எந்தளவுக்கு தேவையோ தண்ணி ஊற்றி கலந்துக்கலாங்க. இப்போ நான் பாலும் ஊற்றியிருக்கேங்க. பாலும் ஊற்றி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ண பிறகு எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு பார்த்த பிறகு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப தண்ணியாக வேணாம், கையில் எடுத்து போடுற அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் மாவு பிசைஞ்சிட்டேன். இந்த மாதிரி மாவு பிசைஞ்செடுக்கணுங்க. மாவு வந்து நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கணும்னா கையை நல்லா தண்ணி ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி கையில் எடுத்து போடுற அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ மாவு ரெடியாக இருக்குங்க. இதை வந்து ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாங்க. அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடறேன். ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா போண்டா மாவு எல்லாமே எடுத்து போண்டா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு கொஞ்சம் நல்லாவே உப்பி வந்திருக்குங்க. மாவும் கொஞ்சம் நல்லா ஊறிட்டுருக்கு. நல்லா சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்குங்க. நல்லா ஊறி இருந்தால் தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி போண்டாவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வரும். இப்போ இந்த மாவு ரெடியாக இருக்குங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு ஒரு ஆயில் ஊற்றிக்கிறேங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 300 ml அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேங்க. நான் வந்து கம்மியான அளவு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு ஈட்லேயே பார்த்தீங்கன்னா 5-6 போட்டால் போதும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலான்னு தாங்க எடுத்திருக்கேன். ஆயில் நல்லா சூடாயிடுச்சேன்னா ஆயிலை விட ஒரு 2 இன்ச் தள்ளி கையை வச்சு பாருங்கள். உள்ளே கை வச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கையை கொஞ்சம் தூரமாகவே வச்சு பாருங்கள். நல்லா சூடு தெரியும், அது ஆயில் சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா சூடாகுதுங்க. கையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து போட்டுக்கலாங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு போடுறது மட்டும் கொஞ்சம் நல்லாவே டக்குன்னு வந்து நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகிடும். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு நினச்சி உடனே எடுத்துடாதீங்க. ஏன்னா உள்பக்கம் நல்லா வேகாமல் இருக்கும். அதனால் பொறுமையாக அதை திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஏன்னா ஆயில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து நல்லா சூடாக இருக்கும். அதனால் போட்டதுமே வந்து நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ பொறுமையாகவே ஒவ்வொன்றா திருப்பி போட்டுக்கிறேங்க. திருப்பி போட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா வேக வச்சுக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சாதாங்க நல்லாயிருக்கும். அப்போ தான் உள்ளேயும் வேகும் வெளியிலேயும் வேகும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டோன்னா வெளியில் மட்டும் நல்லாவே வெந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுது, வெந்துருச்சு நம்ம எடுத்துருவோம். ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே வேகாமல் இருக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்ல ஒரு உப்பி வந்திருக்குங்க. நல்லா சரியான உருண்டை கணக்கில் அந்த ஷேப்புக்கு வந்தது. நல்ல ஒரு பால் ஷேப்பில் வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே இப்போ நான் எடுத்து இன்னொரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேங்க. ஆயிலும் பார்த்தீங்கன்னா நிறைய குடிக்கலைங்க. ஆயிலே துளி கூட குடிக்கல. சூப்பரான ஷேப்பில், சூப்பரான ஆயில் கூட பிடிக்காத அளவுக்கு வந்திருக்கு. இப்போ அதே மாதிரி அதே எண்ணெயில் அப்படியே அடுத்தது போட்டுறேங்க. நான் வந்து இன்றைக்கி 3 பேட்சாக தாங்க போட்டிருந்தேன். ஏன்னா சின்ன கடாய், ஆயிலும் கம்மியாக தான் ஊற்றியிருந்தேன். அதனால 3 பேட்சாக போட்டு எடுத்திருந்தேங்க. குழந்தைங்க ஸ்கூலில் வரும்போது டக்குன்னு செஞ்சிடலாங்க. 5 மணிக்கு வராங்கன்னா 4 மணிக்கு மாவு ஊற வச்சுட்டோன்னா கரெக்டாக ஒரு 1/2 ஹவரில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். மாவு ஊறுறதுக்கு மட்டும் நம்ம 20 நிமிஷம் எடுக்க போகிறோங்க, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தாங்க. கடைக்கு போய் கடையிலேருந்து குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்ததோட வீட்டிலே இருக்கிற வச்சு சிம்பிளாகவே செஞ்சு கொடுக்கலாம். இதே மாதிரி பொறுமையாக ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி இதையும் பொறுமையாகவே திருப்பி போட்டுக்கலாங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். சுகருக்கு தேவையில்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வேணால் வெல்லம் பாகு எடுத்து அதை ஊற்றிக்கலாங்க. பாகுன்னா நல்ல ஒரு பாகு பதம் இல்லை. வார்ம் வாட்டரில் வெள்ளத்தை போட்டோன்னா நல்லாவே கரைஞ்சி வந்துடும். கரைஞ்ச பிறகு அதை அந்த வெள்ளம் தண்ணியை ஊற்றி கூட மாவு கலந்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சர்க்கரை சேர்க்கும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சர்க்கரையோட டேஸ்ட்டும் வெள்ளத்தோட டேஸ்ட்டும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குங்க. அவ்வளோதாங்க, செகண்ட் பேட்சும் ரெடி ஆகிடுச்சு.
சூப்பராக எல்லாமே ரெடியாக இருக்குங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. கடைகள்லாம் வாங்கும்போது எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குங்க. டீ கடை போண்டா எப்படி என்ன டேஸ்ட்டில் வருமோ அதே டேஸ்ட்டில் வந்திருக்குங்க. டீ கடைலாம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்கும். எல்லாமே நம்ம வந்து வீட்டுக்கு செய்யறதுனால கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்கேன். தேர்ட் பேட்சும் போட்டேங்க. லாஸ்ட் இடம் அப்படியே போட்டு எடுத்துட்டேன். போட்டுட்டு இதையும் நல்லாவே வேக வச்சு எடுத்துட்டாலே போதுங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்லாம். கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட சேர்த்து செய்யலாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். நிறைய குழந்தைங்களுக்கு ஸ்வீட் தாங்க பிடிக்கும். அந்த மாதிரி பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் குட்டி பால் ஒன்று போட்டேங்க. கொஞ்சோண்டு மாவு இருந்துச்சு, அதில் ஒன்று போட்டேன். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி லாஸ்ட்டு மாவில் கொஞ்சமாக போகிறது பிடிக்கும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, தேர்ட் பேட்ச் ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே ஸ்வீட் போண்டா போட்டு ரெடி பண்ணிட்டேங்க. டீ கடையில் கிடைக்கிற டேஸ்ட்டில் அதே ஷேப்பில் அதே சுவையில் அதே மனத்தோட நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான டீ கடை போண்டா ரெடி ஆகிடுச்சிங்க. சுட சுட ஸ்வீட் போண்டா ரெடி ஆகிடுச்சுங்க. இது கூட ஒரு கப்பு காஃபியோ டீயோ இருந்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடைங்களெலாம் போய் எப்படி சாப்பிடும்போது அதே மாதிரி இருக்குங்க. என்ன பார்த்தீங்கன்னா வெளியிலே தொட்டு பார்த்தாலே தெரியுங்க நல்லா சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி ஒரே கையிலே நான் போட்டு காட்டுறேங்க. பிச்சுட்டோன்னா பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. உள்ளேயும் நல்லா சாஃப்டாக தாங்க இருக்குது. அதேமாதிரி நல்லாவும் வெந்திருக்கு, சூப்பராக வந்திருக்குங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தாலும் என்னுடைய உணவே மற்றும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது லால் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு புது வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.